எம்எம்ஏ கம்யூனிட்டியில் ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயமே யூஎஃப்சி 306 பேப்பர் வியூ யூஎஃப்சிக்கு ஒரு லாஸ் மேக்கிங் பேப்பர் வியூ ஆக போகுதுன்னு தான். யூஎஃப்சி 306 லாஸ் வேகஸ் பியரில் நடக்கும், இது ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஈவெண்ட்டுன்னு சொல்லி ஹைப் கொடுத்த டேனா ஒயிட் மெக்சிகன் இண்டிபெண்டன்ஸ் டேல வச்சு ட்ரிபியூட் தரேன்னு ஃபைட் கார்டில் யூஎஃப்சி ஸ்டார்ஸை வச்சு பெருசாக ஸ்டாக் பண்ணாமல் மெக்சிகன் ஃபைட்டர்ஸை வச்சே வந்துட்டு ஃபில் பண்ணிட்டாரு. டிக்கெட் ப்ரைஸஸும் பயங்கர ரேட்டில் வச்சுருக்காங்க போல். ஸ்பியரில் ஃபைட் நடக்கிறதுக்காக ப்ரொடக்ஷனுக்கே நிறைய மில்லியன்ஸ் வந்துட்டு யூஎஃப்சி ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாமா. ஆனால் டிக்கெட்லாம் நிறைய இன்னும் விற்காம தான் இருக்குது போல். யூஎஃப்சி ரீசெண்டாக மேட்ச் மேக்கிங்கில் பயங்கரமாக சொதப்புறாங்க. ஒன்ஸ் இன் ஏ லைஃப் டைம் இவெண்ட் மாதிரியாக இந்த பேப்பர்வியூ மேட்சப்ஸில் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதில் கனலோக்கும் அதே வீக்கெண்டில் தான் பாக்ஸிங் மேட்ச் வேறு இருக்குது. கனலோலாம் மெக்சிகோவில் வந்துட்டு சூப்பர் ஸ்டார், டிக்கெட் ப்ரைஸும் கம்மி யூஎஃப்சியை விட. யூஎஃப்சி ஷானோ மேலேயே பயங்கரமாக பேப்பர்வியூ ஸ்டார்னு ஓவராக நம்புற மாதிரி இருக்குது. யூஎஃப்சி 299 ஷானோ மேலிக்காக அந்த ஃபைட் கார்டை அப்படி ஸ்டாக் பண்ண யூஎஃப்சி, யூஎஃப்சி 306 வந்துட்டு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சுத்தமாக புரியல. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்வியூ நடக்க போகுது, ஆனால் பெரிய அளவுக்கு இன்னும் ப்ரொமோஷனே இல்லை இந்த பேப்பர்வியூக்கு. அபுதாபி பேப்பர்வியூவில் அப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஸ்பியர் பேப்பர்வியூ வந்து இப்படி சொதப்பியிருக்காங்க மேட்ச் மேக்கிங்கில். கனலோ பாக்ஸிங்கில் ஒரு பேப்பர்வியூ ஸ்டார், ஷானோ மேலே தான் யூஎஃப்சியோட ஸ்டார்னு சொல்லிட்டு யூஎஃப்சியை தான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. பேப்பர்வியூ சேல் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க. கனலோ கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஷானோ மேலே பெரிய ஸ்டார் கிடையாது. பேப்பர்வியூ சேல்ஸில் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரிய தான் போகுது. ஷானோ மேலேக்கு ஸ்டாராக பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் யூஎஃப்சி ஷானோ மேலேயை வந்துட்டு ப்ராப்பராக பில்ட் பண்ணாமல் ஓவராக ஹைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்கு யூஎஃப்சி ஸ்பெண்ட் பண்ணுற காசு அளவுக்கு அந்த மேட்ச் அப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். மேபி நேரில் பார்க்க போகிறவங்களுக்கு அந்த ஸ்பியரோட எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக தோணலாம், ஆனால் ஃபைட்ஸ் எக்ஸைட்டிங்காக இருந்தால் தான் அதை பார்க்கவே வந்துட்டு நல்லாவும் இருக்கும். மெராப் வந்துட்டு பேண்டமிக் சாம்பியன்ஷிப்புக்கு வந்துட்டு டிசர்விங், யூஎஃப்சி ஒமேலையை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதா சொல்கிறவங்க ஹானஸ்ட்டாக யோசிங்க. இந்த மேட்ச் அப்புக்கு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களான்னு எனக்கு ஈலியா டோபோரியா வர்சஸ் மேக்ஸ் அளவே தான் மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்சப்பாக தோணுது. மெரா ஃபைட்டை ப்ரமோட் பண்ணாமல் என்னமோலாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபைட் கேன்சலே ஆனாலும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஒமேலி வர்சஸ் மெரா ப்ரிவியூவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியாவில் நாம் இந்த ஸ்பியர் பேப்பர்வியூவை ஒன்றா டிவியில் பார்ப்போம், இல்லைனா மொபைலில் பார்ப்போம், இல்லைனா லேப்டாப் இதுலையாவது தான் பார்க்க போகிறோம். அந்த நேரில் போய் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு கிடைக்காது. யூஎஃப்சி டிவியில் பார்க்குறவங்களுக்கும் அந்த ஸ்பியரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியாவது காட்டலான்னு சொல்லி டிஃப்ரெண்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி தெரியல. ஏன்னா மேட்ச் அப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸைட்டிங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு 3 ஃபைட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குது, மற்ற ஃபைட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பேப்பர்வியூ அளவுக்குலாம் இல்லைன்னு தான் சொல்லணும். யூஎஃப்சி 306 பேப்பர்வியூட ஃபைட் கார்ட் மேட்ச் அப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஷானோ மேலே வர்சஸ் மெராபோட ப்ரிவ்யூவை பார்ப்போம். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.